அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படி அகத்திக்கீரை பயன்படுத்தி நம்மளோட வயிற்றுப்புண்ணு அல்சரெல்லாம் போக்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது பாரம்பரிய உணவு வகைகளில் இந்த அகத்திக்கீரையும் ஒன்று. இந்த அகத்திக்கீரையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, சூப்பு மாதிரி செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சூப்பை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்மளோட குடல் புண்ணு எல்லாமே நமக்கு சரியாயிடும். உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர், அதாவது பிபி அதிகமாக இருந்தால் கூட நமக்கு அது ரொம்பவே குறைஞ்சிரும். இது நம்ம ஒரு பவுடர் பண்ணி இந்த அகத்திக்கீரையை அப்படி சூப்பாக குடிக்காமல் ஒரு பவுடராக செஞ்சு பொடி பண்ணி இந்த பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 48 நாள் கண்டிப்பாக நமக்கு குடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போயிடும். இந்த அகத்திக்கீரையை தொடர்ந்து ஒரு 48 நாள் இதை பவுடர் பண்ணி ஒரு பாலில் போட்டு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்களேன், கண்டிப்பாக நமக்கு அல்சராக இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெஷர், தலை சுத்து, இந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதான் இந்த அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையில் பார்த்திங்கன்னா புரத சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து எல்லாமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தி எப்படி சூப்பு வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம அந்த டெமோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி அகத்திக்கீரையை பயன்படுத்தி சூப்பு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி சூப்பு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அகத்திக்கீரையை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நீட்டாக நம்ம உருவி கிளீனாக நம்ம வந்து இப்படி தட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு கீரைகளையாக நீங்கள் நீட்டாக கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பால் நைட்டே ஊறச்சா அந்த பழைய சாண தண்ணியை நான் இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு நான் ஊற்றிக்கிறேன். நான் இதிலேருந்து நம்ம பழைய சாண தண்ணியில் செஞ்சால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்றதுக்காக நான் அந்த பழைய சாண தண்ணியில் வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ரொம்பவே நல்லது, நமக்கு வயிற்று புண்ணு குடல் புண்ணு எல்லாமே சரியாயிடும். நான் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா அந்த கீரையிலே கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சின்ன வெங்காயத்தை நான் உள்ளே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நான் முழுசாகவே நம்ம அப்படியே போட்டுடலாம் உள்ளே. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த கீரைகளை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலக்கி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கீரை வந்து பச்சையாக இருந்துட்டால் நமக்கு வயிற்றுக்கு சரி இருக்காது, கண்டிப்பாக நமக்கு வயிற்றுக்கு சேராமல் செரிமானம் ஆகாமல் ஆகிடும். அதனால் கீரை நமக்கு நல்லா வெந்து வரணும். நல்லாவே இந்த தண்ணியில் வேகட்டும். இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது வெந்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு அகத்திக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பு வந்து ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும். எப்பயுமே கீரைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்ப்போம். அதே மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அளவுக்கு பத்தலைனா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. நான் இங்கே மோர் கரைச்சி நான் வச்சுருக்கிறேன். ஒரு இதில் வந்து இந்த மோரை நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஏன்னா இந்த கீரை ரொம்ப கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். இந்த மோர்லே நல்லா ஊறும் போது பார்த்திங்கன்னா இதை அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக நான் மோரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடட்டும். இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு சூடு ஆறட்டும். ஆறின பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அகத்திக்கீரை சூப்பு ரொம்பவே சூப்பராக நமக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இந்த சூப்பை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் எழுந்திரிச்ச உடனே இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே சரியாயிரும். அல்சருக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த சூப்பு வந்து. அதனால் காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த சூப்பை தாராளமாக நம்ம அதை குடிக்கலாம். ஒன்றுமே செய்யாது, ரொம்பவே நல்லது இந்த சூப்பு வந்துங்க. நைட் டைமில் இந்த சூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகாது. அதனால் இதை குடிக்கக்கூடிய சரியான டைம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் மதிய நேரத்தில் குடிக்கலாம். இந்த சூப்பை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ் வீட்டில் சமைச்சிருப்போம், அன்னைக்கு வந்து மட்டனோ சிக்கனோ ஏதாவது செஞ்சுருப்போம். அப்படி செஞ்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜோட இந்த அகத்திக்கீரையை கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாதுங்க. சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட அதிகமாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த சூப்பை வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பை சேர்த்துக்கவே கூடாது, சாப்பிடவே
கூடாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் யாராவது வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சூப்பை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சைடு எஃபெக்ட் வரும், கண்டிப்பாக வரும் நமக்கு. அதனால் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாலும் அல்லது நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இந்த சூப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த சூப் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.